திமுக ஆட்சியில் அம்மாவின் திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தப்படுகிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குற்றச்சாட்டு. டெல்டா பாசன பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை முடிக்காமலேயே மேட்டூர் அணையை திறந்ததால் பலன் ஒன்றுமில்லை. தமிழக அரசு மீது புரட்சி தாய் சின்னம்மா கடும் விமர்சனம். திமுக அரசின் நிர்வாகம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்காதது ஏன் என சின்னம்மா கேள்வி. ஊடகங்களை அடக்கி வைப்பதால் எல்லாவற்றையும் மறைத்துவிடலாம் என திமுக அரசு தப்பு கணக்கு போடுவதாகவும் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் அருகே மீனவ பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். வன் செயலில் ஈடுபட்டதாக வட மாநில தொழிலாளர்களை அடித்து உதைத்து அறையில் பூட்டிய பொதுமக்கள். சென்னையில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. கொலையாளிகளை கைது செய்யக்கோரி சாலை மறியல் போராட்டம். மீனவ பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்த இறால் பண்ணைக்கு தீ வைப்பு. குற்றவாளிகளை கைது செய்யவும் இறால் பண்ணையை மூடவும் வலியுறுத்தி தனுஷ்கோடி சாலையில் மீனவ கிராமத்தினர் சாலை மறியல். எர்ணாகுளம் வேளாங்கனி இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் புதிய ரயில் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு. ஒரு நாள் தொற்று 2000 தாண்டியதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்களில் மே 27ஆம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு.